இறுதிப் போட்டியில் கடைசி ஓவரை வீசி வெற்றி வாய்ப்பை இழந்த மோஹித் சர்மா தன்னால் இரவில் தூங்கக்கூட முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற IPL இறுதிப் போட்டியில் CSK அணி த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கடைசி ஓவரில் சென்னை அணியின் வெற்றிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டன. உச்சக்கட்ட டென்ஷனுக்கு மத்தியில் இறுதி ஓவரை வேகப்பந்து வீச்சாளர் மோஹித் சர்மா வீசினார். முதல் 4 பந்தில் 3 ரன் மட்டுமே எடுத்ததால் நெருக்கடி அதிகரித்தது. 5வது பந்தை எதிர்கொண்ட ஜடேஜா சிக்ஸர் தூக்கியதுடன் கடைசி பந்தில் பவுண்டரி விரட்டி சென்னை அணிக்கு த்ரில் வெற்றியை தேடித்தந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போட்டியில் கடைசி ஓவரை வீசிய மோஹித் சர்மா மிகுந்த வேதனையடைந்தார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், அனைத்து பந்துகளையும் யாக்கர்களாக வீச வேண்டும் என்று நினைத்ததாக கூறியுள்ளார். IPL தொடர் முழுக்க நான் இதைத்தான் செய்ததாகவும், ஆனால் பந்து சென்று விழக்கூடாத இடத்தில் விழுந்துவிட்டதாக கவலையுடன் கூறியுள்ளார். தன்னால் முடிந்தவரை சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ள மோஹித் சர்மா தன்னால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று கவலையுடன் தெரிவித்துள்ளார். பந்தை இப்படியோ அல்லது அப்படியோ வீசியிருந்தால் என்னவாயிருக்கும், போட்டியில் வென்றிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் அதை கடந்து போக முயற்சிப்பதாகவும் மோஹித் சர்மா கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.